ஆம்பளைங்க பண்ற தப்ப வருஷம் கட்டிக்கிட்டு பண்றது பேரு தான் ஃபெமினிசமா? தப்பா? என்ன தப்பு? அதான்டா, தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது. தங்களை ஃபெமினிஸ்ட்னு அடையாளப்படுத்திக்கிற யாராச்சும் மது அருந்துவது உடல் நலத்திற்கு நல்லது, சிகரெட் ஸ்மோக்கிங் இஸ் குட் ஃபார் ஹெல்த் அப்படின்னு எங்கேயாச்சும் பேசி பார்த்துருக்கியா? இல்ல, ஒரு ஆண் இதெல்லாம் பண்ணா தப்புங்கிற, அதுவே ஒரு பொண்ணு பண்ணாங்கன்னா கலாச்சார சீர்கேடுங்கிற, ஒரு ஆண் ஒரே சமயத்துல பல பெண்களை ஏமாத்தி காதலிச்சு சுத்திக்கிட்டு இருந்தா அவனை பிளே பாயின்ற, அதுவே ஒரு பொண்ணு பண்ணாங்கன்னா அவங்கள ஐட்டம் அது இதுன்னு கேரக்டர் அசாசினேஷன் பண்ற, நாங்க அது ஆண் செஞ்சாலோ பெண் செஞ்சாலோ வேற யார் செஞ்சாலோ தப்புங்கிறோம். முக்கியமா நீங்க செட் பண்ற இந்த டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குல்ல, அது அதோட பெரிய தப்புன்றோம். ஃபெமினிசம்னா ஈக்குவாலிட்டி, அவ்வளவுதான். அப்ப ஈக்குவாலிட்டின்னு மட்டும் சொல்லிட்டு போக வேண்டியதானே, அது என்ன ஃபெமினிசம்? ஒருத்தர் எதன் அடிப்படையில ஒடுக்கப்படுறாரோ அதன் அடிப்படையில விடுதலை கேட்கறது தான் சரியான தீர்வா இருக்கும். ஒருத்தர் ஜாதி ரீதியா ஒடுக்குனா தலித் லைஃப் மேட்டர்ஸ், சோசியல் ஜஸ்டிஸ் பேசுறோம். ஒருத்தர் கருப்பினத்தவருங்கிறனால ஒடுக்கப்பட்டா பிளாக் லைஃப் மேட்டர்ஸ், ஹியூமன் ரைட்ஸ் பேசுறோம். ஒருத்தர் தொழிலாளிங்கிறனால ஒடுக்கப்பட்டா லேபர் லாஸ் வேணும்னு கம்யூனிசம் பேசுவோம். ஒருத்தர் பெண் என்பதனால இதெல்லாம் செய்யலாம் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னா விமன் ரைட்ஸ் வேணும்னு ஃபெமினிசம் பேசுவோம். இது எல்லா இசங்களும் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், ஈக்குவாலிட்டி அண்ட் செல்ஃப் ரெஸ்பெக்ட்.